Sweetie, ayyo, tanga kutti, endichingla. Ayyo, 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 அக்கா எங்க? எங்க அக்கா காண சாமி? இங்க இருக்காளா அக்கா? அக்காவுக்கு தூக்கம் இருந்தாமா? நீங்க எந்திரிச்சிட்டீங்க சமத்தா, 7 o'clock ஷார்ப்பா எந்திரிச்சிருது. பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணியாச்சு, அப்புறமா குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து ஹோல் டே ரெசார்ட்டில் தான் இருக்கலாம், ஈவினிங் மட்டும் சும்மா வெளில போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. ஏன்னா ரெசார்ட்குள்ளேயே வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஓ, எப்படி வியூ இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு மெயினாக வந்து ஸ்கூலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எஸ்பெஷலி நேற்று ஈவினிங்கே வந்து விகாஷினி குளிச்சா, பட் ஸ்டில் வந்து வெளியில் வரத்துக்கே அவளுக்கு மனசில்லை. பத்தாத்துக்கு மிதுனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பூலுக்குள்ளே விளாட்றோம். ஸோ அதனால் வந்து இன்றைக்கும் மார்னிங் வந்து பூலில் தான் இருக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிட்டு ஏதாவது மூவி இது பார்த்துட்டு. ஏன்னா இப்பயே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் லேப்டாப்பை வந்து அப்படியே டிவியில் கனெக்ட் பண்ணிட்டாரு, ஹெச்டிஎம்ஐ கேபிள் போட்டு. ஸோ என்ன மூவி வேணுமோ, ஏதாவது ஒரு மூவி அமேசான் ப்ரைமில் இது காஸ்ட் போட்டு வாங்குறது, சூப்பராக ஒரு மூவி பார்த்துட்டு மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிட்டு. ஏன்னா நீங்கள் எதாவது வெளியில் போகிறதுனா போயிட்டோ இல்லை ஊத்தாப்பம் சாப்பிட்டுருக்கேன். அது ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கணும், ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கணும். மார்னிங் போகணுமா? ஏர்லி எத்தனை மணி இருக்கு? சாப்பிட்டதும் கொஞ்சம் காரமாக தான் இருந்துச்சு. ஓகேங்க, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ வந்து ஓவரால் வியூ ஆஃப் திஸ் ரெசார்ட் பார்ப்பீங்க, ஸோ பார்க்குறீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா, அந்த கேரளா ஸ்டைல் கூற மாதிரி அதுதான் வந்து ரூம்ஸ் இருக்கிற பிளேஸ். அதுக்கு அப்புறம் ஆப்போசிட்லேயே வாட்டர் பாடி, அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ், அப்புறம் இந்த சைடு கார் பார்க், இது வந்து ரிசப்ஷன், அப்புறம் வந்து அப்படியே அந்த சைட் போனீங்கன்னா ரெஸ்டாரண்ட். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்வே இருக்குது, அதை காமிக்கிறேன். ஸோ அதுதான் வந்து நம்ம ரூம் போகிற வழி. ஸ்கூல் இங்கே சைடு போனீங்கன்னா ப்ளே கிரவுண்ட். You don't like anything else? I like the climbing things. Okay. But you didn't climb in that. So I'm gonna stop. Now I'm gonna have to try to climb on one of these. I think the green one is much more better for me. Okay, I don't know. Wow. This goes sideways. Hmm. I didn't notice that. Let's see how you climb. Oh my gosh. This is so slippery. ஆமா, bending and bending. அப்படி தான் இருக்கும்.
Oh my gosh. அப்படியே போ புடிச்சிட்டே. It's too windy. I can't play in the seesaw at all, but I can. Put this down and I'll go up. மித்துன பத்தல பா வெயிட் வெயிட் நான் இருக்குறனால ரொம்ப ஹைட் பண்ணாதீங்க. ஏ ரொம்ப ஹைட் பண்ணா. ஓகே கெட். ஐயோ. ஸ்டீல் எல்லாம் வெயிட் இருக்குல்ல இந்த ஸ்டீல் வெயிட். நான் ஏறி கொண்ட கூட ஏதாவது நினைக்கிறதா கேஸ். உடஞ்சு போயிடும். தம்பி உட்கார் வைங்களா. போறியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ விகாஷ் நீங்கள் வந்து பூலில் மறுபடியும் குளிக்கலாம். எனக்கும் தான் மித்துனுக்கு ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடும்போது இன்றைக்கி நான் எதுவும் ஃபிலிம் பண்ணல. நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது கண்டிப்பாக ஃபிலிம் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட் டே வந்ததும் கொஞ்சமாவது பிரேக்ஃபாஸ்ட் என்ஜாய் பண்ணும் இல்லையா அதனால். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாக்வே ஃப்ரம் த ரெஸ்டாரண்ட் டு அவர் ரூம். ஸோ இங்கேருந்து நீங்கள் எந்த பில்டிங்குமே பார்க்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ட்ரீஸாக வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. வி ஃபீல் லைக் வி ஆர் இன்சைட் அ ஃபாரஸ்ட் அந்த மாதிரி. ஸோ ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நடந்து வந்துட்டுருக்காரு மித்துன் எடுத்துகிட்டு. ஸோ விகாஷினி வந்து அங்கே போயிட்டுருக்கா. விகாஷினி விகாஷினி வந்து அங்கே போயிட்டுருக்கா. ஆக்சுவலாக 2 இயர்ஸ் முன்னாடி வயநாட் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப உள்ளே போகணும். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் தான் அந்த ரெசார்ட் இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அந்த மாதிரி அந்த உள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறது. பட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயின் ரோட் ரொம்ப பார்க்கும். அந்த மாதிரி ரொம்ப இன்டீரியர் கிடையாது. பட் ஸ்டில் வந்து ரூம் வந்து பார்த்திங்கன்னா வி ஃபீல் லைக் வி ஆர் இன் சைட் அ ஃபாரஸ்ட். வாட்டர் பாடி இருக்குது, அதாவது ஒரு ஏரி மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஆர்டிஃபிஷியலாக வந்து ரெசார்ட்லேயே க்ரியேட் பண்ணியிருக்காங்க ரெசார்ட்குள்ளே. ஸோ வந்து அது வந்து இந்த ரெசார்ட்க்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்ட் நினைக்கிறேன். ஸோ ரூம்லேருந்து பார்க்கும்போதும் ஓகே, நம்ம வாக் பண்ணி வரும்போதும் பார்க்க நல்லாயிருக்கும். பட் இந்த டைமை விட நீங்கள் சீசன் டைம் லைக் செப்டம்பர் அப்புறம் வந்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த வாட்டர் பாடி ஃபுல்லாக இருக்கும். கிளைமேட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Okay, so Vikashini vandu ipo ready to come into the pool. I'm not going to jump. But you pretend like you're going to jump, right? Then only you all guys are watching. And Mithun Mithun and husband anga ukkandirukanga. Mithun ullo nera vandu inga iru mooka pidichiko. ஸோ மித்துன் வந்து இவ்வளோ நேரமும் சூப்பராக வந்து பூல்குள்ளே தான் இருந்தார். ஸோ இப்போ தான் வந்து வெளியில் போயிருக்காரு கொஞ்சம் நேரம். ஓகே, ஸோ விகாஷினி நானும் இப்போ வந்து ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற வெயிலுக்கு பூலுக்குள்ள இறங்கினாலே இப்படி ஜிரி ஜிரிஜிருந்து சூப்பராக இருக்குது. வெளியில் போகவே மனசே வரல. ஆ ஓகே. ஸோ வந்து பூல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர். கிட்ஸ்க்கு தனியாக ஒரு பூல், அப்புறம் வந்து பெரியவங்களுக்கு ஒரு பூல். ஸோ உள்ளே போக போக வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்விம்மிங் கற்றுட்ருக்கேன், அதனால் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிற ப்ளேஸ்க்கெலாம் போகல. பட் இங்கிருந்து ஐ கேன் ஸ்விம் அண்டில் அந்த ஸ்டீல் இருக்கு இல்லையா, அங்கே நம்ம இறங்குற இடம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நல்லா ஸ்விம் பண்ண முடியும். அவ்வளோதான். ஸோ இந்த சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வியூ. இந்த மாதிரி தான் சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக ஹில்ஸு. ஸோ சென்ட்ரலில் தான் ரெசார்ட் இருக்குது. ஸோ வி
ஸோ வந்து வெளியில் போகவே பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். வி ஹாவ் ஆர்டர்ட் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம், பைனாப்பிள் அண்ட் வாட்டர் மெலான் ஜூஸ். ஸோ வந்து பூலை நல்லா குளிச்சுட்டு அப்படியே ஒரு ஜூஸ் சில்லுன்னு குடித்தா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. அதான் பண்ண போகிறோம். ஸோ எடுத்துட்டு வா. சரி எல்லாருமே பாருங்க, நான் போறேன். ம், எல்லாரும் பாருங்க விகாஷ் நீ போறது. கோ 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 அண்ட் டேக். இன்ன நான் பின்னாடி அப்படியே வரேன். ஏ கால கோ விகாஷ் நீ போய் மிதுன் குட்டி கதை எடுத்துட்டாங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. சரி நான் வைதா இருக்கேன், என் கால் தா கிக் பண்ண மாட்டீங்க. நானா நீயான் பார்த்தலமா ஃபர்ஸ்ட். நான் நீங்க ஃபர்ஸ்ட். நீ என்னால கேமரா புடிச்சிட்டு எல்லாம் போக முடியாது, நீயே போ. ஓகே கோ அண்ட் கெட் இட் சூன். ஆ மலை ஒண்ணு இதா இல்ல, கடைசி நாள் கிளம்பும் போது போனா சப்போஸ் மலைக்கு வந்துட்டு பிரச்சனை போக முட்டலாங்கிறீங்களா? நாம கார்ல நம்ம கார்ல தான் போறோம். எப்படி நேரம் போய் எலிபென்ட் நாளைக்கே போய்க்கலாமா? அப்படி கூட பண்ணலாம். எலிஃபென்ட் ட்ரெக்கிங் போயிட்டு கூட அப்படியே ஊருக்கு போய்க்கலாம். அப்படி கூட பண்ணலாம், கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு. வா. வாய் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பூல். அப்புறம் இது வந்து பெரியவங்களுக்கு. பின்னாடி வந்து போக போக கொஞ்சம் ஆழமாக இருக்குது. 6 feet இருக்கிறவங்களுக்கு ஓகே, அது விட கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆழமாக தெரியும். சரி நான் வரேன். ஸோ அப்புறம் வந்து எங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே விட்டுட்டா எவ்வளோ நேரம் வேணாலும் விளாடுவோம். நான் ஹஸ்பண்ட் விகாஷ் அப்படி தான். இப்போ மிதுன் பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிட்டான் அந்த விஷயத்தில். ஸோ வந்து எவ்வளோ நேரம்னாலும் ஓகே, காலையில் பூல்குள்ளே விட்டால் ஈவினிங் வரைக்கும் கூட குளிச்சுட்டே இருப்போம், அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். சோஃபார் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பீச் ரெசார்ட்ஸ் தான் போயிருக்கோம் சிங்கப்பூரில் இருந்தபோது, லைக் பாலி, புக்கெட்டு, அப்புறமா வந்து லங்காவி அப்படின்ட்டு பீச் ரெசார்ட்ஸ். அப்புறம் கோவா கூட லாஸ்ட் இயர் போயிட்டு வந்தோம். ஸோ பீச் ரெசார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 4-5 days போவோம். பட் அந்த 4-5 days பார்த்தவே பார்த்தாது. ஈவன் வந்து வெளியில் எந்த பிளேசஸ் கவர் பண்ணல அப்படின்னாலும் ரெசார்ட்குள்ளேயே இருந்தாலுமே எங்களுக்கு வந்து அந்த 4-5 days பார்த்தாது. ஸோ வந்து இன்றைக்கும் அப்படி தான், மார்னிங் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், பூலுக்கு வந்தோம். ஸ்டில் வந்து பூலில் தான் இருக்கோம். டைம் வந்து 1:30 பக்கம் ஆச்சு. மார்னிங் 11:00 வந்தோம். பார்த்தீங்கன்னா டைம் டக்குன்னு 1:30 ஆகிட்ட மாதிரி இருக்குது. ஸ்டில் விகாஷ்னிக்கு வந்து போகலாம் அப்படின்ற ஐடியாவே இல்லை, பூலை விட்டு வெளில வரலான்ற ஐடியாவே இல்லை. மிதுனும் பார்த்தீங்கன்னா சமத்தா விளாண்டுருக்கிறாரு, வாட்டர் மெலான் ஜூஸ் குடிச்சிட்டு சமத்தா. இவ்வளோ நேரம் அவனும் பூலுக்குள்ளே தான் இருந்தான், நெல்லு ஒரு 1 hour பக்கம். அப்புறம் இப்போ வந்து நல்லா ஜாலியாக வந்து வாட்டர் மெலான் ஜூஸ் எல்லாம் விளாண்டுட்டுருக்காரு, குடிச்சிட்டு விளாண்டுருக்காரு. ஓகே, ஸோ நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து பூலில் விளாண்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே போய் லஞ்சு சாப்பிட்ணும். லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ஆகணும், ஏன்னா மித்துனை கண்டிப்பாக கலந்து தூங்கவே இல்லை. ஒரு நாளைக்கு டே டைம்லேயே 5 hours தூங்குவான். ஸோ வந்து தூங்க வைக்கவே இல்லை. ஸோ மத்தியானம் கொஞ்சம் ஒரு 2 hours தூங்கினோம் அப்படின்னா தான் ஓகேவாக இருக்கும். வெக்கேஷன் வந்து அப்படியே ஹாப்பியாக போயிட்டுருக்கோம், இல்லைனா வந்து அழகான். ஸோ பொதுவாகவே பேபிஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரோம்னா அவங்கள நல்லா சாப்பிட வச்சு நல்லா தூங்க வைக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹெல்த்தியாகவே இருப்பாங்க, ஆக்டிவாகவும் இருப்பாங்க. இல்லைனா அந்த டயர்ட்னஸ் வந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சீக்கிரம் ஏதாவது ஒரு ஃப்ளூ வந்துடும், ஏதாவது ஒன்று வந்துடும். ஸோ அதனால் நல்லா வந்து தூங்க வைக்கணும். அதனால் இன்றைக்கி மத்தியானம் அவனை தூங்க வச்சா தான் நாளைக்கு ஒரு நாள் நாங்கள் ஃபன்னாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதான் சொல்லுங்க, சரிங்க என்ன பண்ணுறீங்க, ஜூஸ் குடிக்கிறீங்களா? அவரே குடிச்சுக்கிறாரு ஜூஸ் எல்லாம். அவரே மித்துனே குடிச்சுக்கிறான் ஜூஸ். குடிச்சுக்கோ குடிச்சுக்கோ. ஆ குடுங்க பார்க்கலாம் அம்மாவுக்கு. பாருங்க எப்படி கை மாத்திரா இருப்பாருங்க அம்மாவுக்கு வந்து கொடுக்கறதுக்காக. குடுக்கலையா? டேய் குடுறா எனக்கு, அம்மாவுக்கு குடுறா, அம்மாவுக்கு. மிதுன் கொடுத்தா வெறும் ஸ்பூனே கூட பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. ஜூஸ் கொடுங்க அம்மாவுக்கு கொஞ்சம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விகாஷ்னியும் ஹஸ்பண்டும் வந்து நல்லா பூலில் பால்லாம் தூக்கி போட்டு விளாண்டுட்ருக்காங்க. ஏ எங்கள் ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் மட்டும் விளாண்டுருக்கீங்க. ஓ வரேன் வரேன். மிதுன் வந்து வாட்டர் மெலான் ஜூஸ் குடிச்சிட்டானா அப்புறம் நாங்களும் உள்ளே இறங்கிடுவோம். மிதுனும் தான் வரான் உள்ள. ஓ ஓகே ஓகே.
ஸோ விகாஷ் வந்து அப்படியே நல்லா ஜூஸ் குடிச்சுக்கிட்டே பயங்கர எனர்ஜியாக விளாண்டு இருக்கோம். எங்க அந்த பிங்க் கலர் பால் இங்க இருக்கா? இந்த பால் எடுத்துக்கலாம்ல, வேண்டாமா? சரி விட விட. ஆமாம், அது மித்துன்க்கு அதான் பிடிக்குது. சரி அதில் விளையாடுங்க. ஆமாம், அதில் கிரிப் இருக்குல்ல, அதனால நல்லா ஈஸியாக ஹோல்ட் பண்ணலாம் கையில். ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் தான், ரெஸ்டாரண்ட். அப்புறம் இங்கே வந்து சும்மா வாக்வே, இது ஃபுல்லாக வாக்வே, ரூம் போகிறதுக்கான வாக்வே. அப்புறம் இங்கே வந்து பூல் இருக்குது, இங்கே ரெஸ்ட் ஆகிற ஏரியா பூல். ப்ளே ஏரியா. அப்புறம் அந்த பக்கம் தான் வந்து எங்களோட ரூம். ஸோ எங்களோட ரூம் வந்து ஃப்ரண்ட்ல இல்லை, அந்த சைடு லாஸ்ட்ல இருக்கிறது எங்களோட ரூம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற எந்த பில்டிங்குமே தெரியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மரம் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்க, ஸோ பூலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக குளிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து மித்துனை வந்து தூங்க வச்சாச்சு. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிறதே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்காரு, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான லஞ்ச் எல்லாமே வந்து ரூம்க்கே ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் பிரித்து காமிக்கிறேன். அப்புறமா வந்து ஹஸ்பண்ட் வந்து அப்படியே இயற்கையை ரசிச்சிட்ருக்காரு. அப்புறம் இங்கே நம்ம விகாஷினி சூப்பராக வந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டே ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கா. என்ன சாப்பிட்றா விகாஷினி? பன்னீர் தவா மசாலா வித் சப்பாத்தி. ஸோ நல்லாயிருக்கா? ஓ, கண்டிப்பாக ஒரு 2 to 3 hours தூங்குவான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மீன் டைமில் வந்து நாங்கள் ஏதோ ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விகாஷினியும் ஹஸ்பண்டும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பசிக்கிறதுன்ட்டு. ஸோ நானும் ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன லஞ்சுக்கு ஆர்டர் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் வந்து லஞ்சுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம். லைக் வந்து வெஜ் நூடுல்ஸ், அப்புறமா இது வந்து விகாஷினிக்கு, அப்புறமா வெஜ் புலாவ் வித் தால் மக்னி, அப்புறமா கேரளா லேயர் பரோட்டா, அதுக்கப்புறமா வந்து அவ்வளோதான் இன்னும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்து நான் தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு போய் இப்போ சாப்பிட போகிறேன். உனக்கு பிளேட் சொல்லியிருக்கு, வர பிளேட் அண்ட் சால்ட் சொல்லியிருக்கோம், கொண்டு வருவாங்க. ஓகேவா? சரி, அதை வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் டேபிள் இருக்கும், நாங்கள் வந்து டேபிள் எடுத்து வெளியில் போட்டு சாப்பிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆச்சு, இப்போ வந்து அப்படியே ஜாலியாக வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருக்கோம். அந்த ஏரியாவில் இருக்கிற, அதாவது குமிலியில் இருக்கிற ஷாப்பிங் ஏரியா. ஸோ ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் நான் எதுவும் பெருசாக பண்ணலைங்க, அது உண்மை. பட் இங்கே வரீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் அப்படின்றதுனால யூஸ்வலாக எல்லா ஹில் ஸ்டேஷனில் கிடைக்கிற மாதிரி ஸ்பைசஸ், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நீங்கள் வாங்கலாம். இங்கே டீ எஸ்டேட் இருக்கிறதுனால டீ தூள் கூட வாங்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது பேஸ் பண்ணின நிறையா ஷாப்ஸ் இங்கே இருந்தது. அதுக்கப்புறம் கேரளாவோட ட்ரெடிஷ்னலான ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ஹேண்ட்லூம்ஸ் அந்த மாதிரி ஷாப்ஸ் கூட இருந்தது. ஸோ வந்து ஞாபகார்த்தமாக நீங்கள் ஏதாவது ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அதாவது வாங்கிட்டு போகலாம். அதுக்கப்புறம் முந்திரி வந்து இங்கே நிறையா விளையுது, அதனால் வந்து நீங்கள் முந்திரி கூட வாங்கலாம். அப்புறம் வந்து நேந்திரன் சிப்ஸ், கேரளானாலே ரொம்ப ஸ்பெஷல். ஸோ வந்து நேந்திரன் சிப்ஸ் வாங்கலாம். அதுக்கு மேலே வந்து ட்ரெஸ்ஸஸ், ஜுவல்லரின்ட்டு அந்த மாதிரி ஷாப்ஸும் நிறையா இருந்தது. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் வந்து பெருசாக எதுவும் வாங்கலை, ஜஸ்ட் லைக் தட் வந்து நேந்திரன் சிப்ஸ் மட்டும் ஸ்நாக்ஸ்க்காக வாங்கினோம், அவ்வளோதான். ஸோ வந்து ரெசார்ட்லேயும் நல்லா சாப்பிட்டாச்சு இல்லையா, அதனால. ஸோ வந்து இதோட இன்றைக்கு அதாவது டே 2க்கான வ்ளாகிங் முடிஞ்சதுங்க. நாளைக்கு டே 3 வ்ளாகிங், அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எலிஃபென்ட் ரைடில் போயிட்டுருக்கோம், அப் அண்ட் டவுன் அப்படின்ற. The pirate. அவடே படவத் படவத். எனக்கு அந்த கேமராவை ஹோல்ட் பண்ணவே கொஞ்சம் பயமா இருக்கு. ஜங்கு ஜங்கு ஜீப் குச்சிட்டே போகுது. Want to take a video for future reference. பாக்க போறீங்க. So stay tuned to the Instagram kitchen. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம Subscribe பண்ணுங்க, Like பண்ணுங்க, Share பண்ணுங்க.